తద్బురక్షాయ విద్మగే వగ్రదుండాయ ధీమగి తన్నో దంది ప్రచోదయాత్. ఓ ఆదిత్యాయష సోమాయ మంగళాయ బుధాయష గురుచుక్కర షణియప్యక్ష రాఘవ గేదవ నమక. உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இருபத்தி ஏழு பத்து 2024 குருதி வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. காலை 8:54 பின்பு ஏகாதசி திதி ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் மகம். மாலை 4:10 பின்பு பூரம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை, குளிகை காலம் மாலை 3:00 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வாக்குவாதம் தவிர்க்க வேண்டிய நாள். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி பாதகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் மௌனமாகவும் பல நேரங்களில் கவனமாகவும் இருக்கிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க சந்தேகத்தை புதைத்து விட்டு நம்பிக்கையை விதைத்து விட்டால் மகிழ்ச்சி தானாக வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க நவதானிய கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒற்றுமை மிகுதியாக கூடிய நாள். குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாகும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நம்பிக்கை இல்லாதவன் வெல்வது கடினம், நம்பிக்கை உள்ளவன் வீழ்வது கடினம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ நாராயணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு குதூகலம் மிகுதியாக கூடிய நாள். அதாவது குதூகலமான சூழல் ஏற்படக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய, கடந்த காலங்களில் உங்களை வந்து ஏசி பேசினவங்க யதார்த்தமாக மதிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தேடல்கள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, தேவைகள் இல்லாத நாட்களும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க துர்கா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். அதாவது வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துயரங்களை நினைத்து துன்பப்படுவதை விட உயரங்களை நினைத்து உற்சாகப்படுவதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க பாக்கிய லட்சுமியை வழிபாடு செய்வதும் நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாள். ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். ஒரு சில மருத்துவர்களுக்கு நல் மருத்துவர் அல்லது கைராசியான மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி பெறுவதற்கான காரணத்தை விட தோல்வி அடைந்ததற்கான காரணத்தை கண்டுபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க மீன் குளத்து அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனை உருவாகக்கூடிய நாள். பொதுவாகவே சிந்திச்சு செயல்பட்டால் நல்லது அப்படிங்கிறத விட சிந்திக்காமல் செயல்பட்டால் கூட நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய மென்மையான நாளாக இன்றைய நாள் அமையும். சமூக சேவையில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியும் என்று விண்ணை நம்புவதைப் போல முடியும் என்று உன்னை நம்புவதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க வேத விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆர்வம் மிகுதியாகக்கூடிய நாள். அதாவது கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக சம்பந்தப்பட்ட சிந்தனையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய துறைகளில் உங்களுக்கான ஆர்வம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பொதுவாகவே உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு இல்லாத வெற்றி எதற்குமே பயன்படாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சூரிய பகவான வழிபாடு செய்வதும் நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். பொதுவாகவே உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டால் சக்கரை வாராமல் தடுக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியாது என்பது முட்டாள்களின் தத்துவம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க தேவி கலைவாணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய நாள். உங்களுக்கு ஒருதலை காதல் இருந்ததுன்னு வைங்களே, அந்த ஒருதலை காதல் உண்மையான காதலாக இருந்தது அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய எங்களுக்கு நன்மையான காதலாக இருந்ததுன்னா, அதற்கு மென்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய சந்தோஷ சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும். பொதுவாகவே குடும்ப ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான வருமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாள் காலத்தின் மதிப்பு தெரிந்தால்தான் வாழ்க்கையின் சிறப்பு புரியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க நாக தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய நாள். அதாவது விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் இது நாள் வரையில் ஏற்பட்ட அவமானங்களையும் தோல்விகளையும் துடை தெரிந்து வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும். ஒரு சில பேருக்கு அரசாங்க வாயிலாக சன்மான சந்தோஷம் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளராத இதயம் உள்ளவனுக்கு முடியாதது எதுவும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க நாக தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகள் பலப்படக்கூடிய நாள். அதாவது உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதிப்பிற்கும் சிறப்பிற்கும் உழைப்பு தான் காரணம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க தையல் நாயகி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நாள். ஜென்ம ராசிக்கு குடும்ப அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். சிற்பி சம்பந்தப்பட்ட சிலை சம்பந்தப்பட்ட வடிவமைப்பில் உள்ளவர்களுக்கு அல்லது சுவாமி சம்பந்தப்பட்ட பூஜை பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சமூகத்தை பார்ப்பவன் சராசரி மனிதன், சமூகத்தை ஈர்ப்பவன் தான் சாதனை மனிதன் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க சௌபாக்கிய லட்சுமியை வழிபாடு செய்வதும் நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும்
ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு, அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்.